ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது கிரிக்கெட் ரசிகர்களால் அதிகமாக வெறுக்கப்பட்ட 11 பேர் கொண்ட வீரர்களால் உருவாக்கப்பட்ட அணியை பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரிக்கெட் என்னதான் ஒரு ஜென்டில்மேன் கேமாக இருந்தாலும் கூட, இதில் சில கிரிக்கெட் வீரர்களுடைய பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்கும். இதனால் அவங்க பல ஹேட்டர்ஸையும் கிரிக்கெட் உலகத்தில் சம்பாதிக்கிறாங்க. இதுபோல் 11 பேர் கொண்ட வீரர்களை இந்த அணியை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கும் போது, இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் வந்து இருக்காங்க. கிரிக்கெட் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேட்டிங் ஜாம்பவனாக இவங்க இருந்தாலும் கூட, இவங்களுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹேட்டர்ஸ் இருந்து இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய பிஹேவியர் கிரிக்கெட்டில் ரொம்ப மோசமாக வந்து இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா 2008 இந்திய அணிக்கு எதிராக நடைபெற்ற சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பார்த்திங்கன்னா, நடுவர் அவர்கள் ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு இவங்க அவங்கள வேண்டுமென்றே வற்புறுத்தி வழங்க வைப்பாங்க. அந்தளவுக்கு இவங்க கிரிக்கெட்டை அந்த காலத்தில் கட்டி ஆண்டாங்க. அது மட்டும் இல்லாத, தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதற்காக எந்த மாதிரியான ஒரு முடிவையும் இவங்க எடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான வீரராக இவங்க வந்து இருந்திருக்காங்க. இதனாலேயே இவங்களுக்கு கிரிக்கெட் உலகில் ஒரு மிகப்பெரிய ஹேட்டர்ஸ் வந்து ஃபார்மாகியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 2வது இடத்துல பார்த்திங்கன்னா ஷேன் வார்னே. ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பவனான சுழற்பந்து வீச்சாளர் ஷேன் வார்னே சமீபத்தில் தான் உயிரிழந்தாங்க. இவங்க கிரிக்கெட்டில் பல சாதனைகளை பண்ணி இருந்தாலும் கூட, ஆன்ஃபீல்டு மற்றும் ஆஃப்ஃபீல்டு இரண்டிலையுமே இவங்களுடைய பிஹேவியர் ரொம்பவே வந்து மோசமாக இருந்திருக்கு. ஆன்ஃபீல்டில் எதிரணி வீரர்களை வம்புக்கு இழுப்பது, அதே போல் ஆஃப்ஃபீல்டில் பல சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் இவங்க சிக்கி தன்னுடைய பெயரை கெடுத்து கொள்வது அப்படின்னு தொடர் சம்பவங்களில் இவங்க ஈடுபட்டதுனால இவங்களுக்கும் ஹேட்டர்ஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருப்பாங்க. அதே போல் 2003 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இவங்க போதைப் பொருட்களை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான கிரேக் செப்பல். இவங்க தான் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்தபோது பல போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. 2004 2007 வரைக்கும் இவங்க இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருந்திருக்காங்க. இவங்க இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த பிறகு அணியின் கேப்டனாக இருந்த சௌரவ் கங்குலிக்கும் இவங்களுக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து வேறுபாடு வந்து இருந்துச்சு. அதே போல் இஃபான் பதான் அவர்கள் தன்னுடைய கிரிக்கெட் கேரியரை இழப்பதற்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தாங்க. இந்திய அணி 2007 நடைபெற்ற உலகக்கோப்பையில் ரொம்பவே மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணம். அதே போல் 1981 இவங்க ஆஸ்திரேலியா அணிக்கு கேப்டனாக இருந்தபோது பார்த்திங்கன்னா, நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தன்னுடைய சகோதரரான ட்ரெவர் செப்பல் அவர்களை இவங்க வேண்டுமென்றே அண்டரம் முறையில் பந்து வீச வைப்பாங்க. கடைசி ஒரு பந்துக்கு நியூசிலாந்து அணி வெற்றிக்கு 7 தேவைப்பட்ட போது தன்னுடைய சகோதரரை இவங்க அண்டரம் முறையில் பாலை வீச வச்சு பந்தை உருட்டி விட சொல்லிடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனாலையும் இவங்களுக்கு ஹேட்டர்ஸ் ரொம்பவே அதிகம். அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான சல்மான் பட். பாகிஸ்தான் அணியில் மிகவும் திறமை வாய்ந்த வீரரான இவங்க பார்த்திங்கன்னா 2010 இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு டெஸ்ட் சீரியஸில் இவங்க ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டாங்க. அப்போது அந்த சீரியஸில் இவங்க பாகிஸ்தான் அணி கேப்டனாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. இதனால் இவங்களுடைய கிரிக்கெட் கேரியர் மொத்தமாக முடிஞ்சு போயிடுச்சு. இவர் இப்படி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் இருந்து கொண்டு ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டதன் காரணத்தினால பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமும் ஏற்பட்டது. இதனாலேயே இவங்களுக்கு மிக அதிகமான ஹேட்டர்ஸும் உருவானாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஆசிஃப். இவங்க பாகிஸ்தான் அணியில் ஒரு சிறந்த இளம் வளர்ந்து வரும் வேகப்பந்து வீச்சாளராக இருந்து கொண்ட காலத்தில் தான் 2010 சல்மான் பட் அவர்கள் சிக்கிய அதே சர்ச்சையில் இவங்களும் சிக்கினாங்க. இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற அந்த டெஸ்ட் சீரீஸில் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டாங்க. இதனால் இவங்களுக்கு 7 கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இவங்களும் அந்த தடை முடிந்த பிறகும் தன்னுடைய கிரிக்கெட் கேரியரில் கம்பேக் கொடுக்கவே முடியலை. இவங்களும் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டதன் காரணத்தினால இவங்களுக்கு அதிகமான ஹேட்டர்ஸ் வந்து உருவாகிட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக். இவங்க பாகிஸ்தான் அணியில் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இவங்க அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி ரசிகர்களுடைய எதிர்ப்பை இவங்க சம்பாரித்து கொள்வாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இவங்க இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களை மோசமான கருத்தை சொல்லி தாக்குனாங்க. அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு குழந்தைத்தனமான பவுலர், அவர் வந்து எனக்கு பவுலிங் வீசினாங்க அப்படின்னா நான் அனைத்து பந்துகளிலுமே பவுண்டரிக்கு விளாசுவேன் அப்படின்னு மோசமான கருத்து தெரிவித்தாங்க. இது பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இவங்க மீது பெரிய வெறுப்பை ஏற்படுத்துச்சு. அடுத்ததாக இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான முஸ்ஃபிகிர் ரஹீம். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அணிக்கு பல போட்டிகளில் முக்கியமான இன்னிங்ஸை விளையாடி வெற்றி பெறவும் வச்சுருக்காங்க. ஆனால் களத்தில் இவங்க நடந்து கொள்கின்ற விதம் பார்த்தீங்கன்னா
கிரிக்கெட் பார்ப்பவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக 2016 நடைபெற்ற இருதொரு போட்டிக்கான அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் தோல்வியை தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்விட்டரில் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க, இந்தியா தோத்தது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, இதை நான் வந்து கொண்டாடுறேன் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் இவங்க குறிப்பிட்ட காரணத்தினால அந்த ட்வீட்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இது போல் பல சம்பவங்களில் ஈடுபட்டு இவங்க அதிகமான ஹேட்டர்ஸையும் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி ரைடர். நியூசிலாந்து அணியின் முன்னாள் துவக்க அதிரடி ஆட்டக்காரரான ஜெஸ்ஸி ரைடர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் உலகில் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் சூப்பரான பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இவங்க ஆஃப் ஃபீல்டில் ரொம்பவே மோசமான பிஹேவியரோடு இருந்திருக்காங்க. ஒரு முறை இவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடுத்த நாள் கிரிக்கெட் போட்டி இருக்கும்போது முதல் நாள் இரவு 1:30 வரைக்கும் இவங்க பாரில் அதிக அளவு மதுபானத்தை குடித்துவிட்டு அங்கு பிரச்சனை பண்ணி கீழே விழுந்து முகத்தில் காயத்தையும் ஏற்படுத்தி கொண்டாங்க. இதனால் இவங்க கோமா நிலைக்கு வரைக்கும் தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் இவங்களுக்கு கிரிக்கெட் கேரியரில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படுத்துச்சு. அதே போல் இவங்களுடைய ஆஃப் ஃபீல்டில் ரொம்பவே மோசமான பிஹேவியர் மூலமாக இவங்களுக்கு ஹேட்டர்ஸும் உருவானாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் 9வது வீரராக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான முகமது அசாருதீன் வந்து இருக்காங்க. 1990களில் இந்திய அணியின் ஒரு நம்பகமான கேப்டனாக இருந்த இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டு தேவையில்லாமல் தன்னுடைய கேரியரை கெடுத்துக்கிட்டாங்க. இவங்க ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு 10 கிரிக்கெட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. 2011 இவங்களுக்கான தடை நீக்கப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் இவங்களால் கம்பேக் கொடுக்கவே முடியவில்லை. இதனால் இந்திய கிரிக்கெட் போர்டுக்கும் ஒரு மிகப்பெரிய கெட்டப்பை ஏற்பட்டதுனால இவங்களுக்கு அதிகமான ஹேட்டர்ஸும் உருவாக்கிட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வினும் அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்லி இவங்க சர்ச்சைகளில் சிக்குவாங்க. ஒரு முறை ஸ்பாட் ஃபிக்ஸிங் பற்றி கிப்ஸ் அவர்களை இவங்க வேண்டுமென்று ட்விட்டரில் வம்பிழுத்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதே போல் இவங்க ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்ஸ்மேனான ஜோஸ் பட்லர் அவர்கள் நல்ல ஃபார்மில் விளையாடி கொண்டு இருக்கும்போது மன்கட் முறையில் அவங்களை ரன் அவுட் ஆக்கினதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனால் இவங்களுக்கும் கிரிக்கெட் உலகில் அதிகமான ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசாந்த். இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இந்திய அணியில் ஒரு தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளராக இருந்தாங்க. ஆனால் 2013 நடைபெற்ற ஐபிஎல் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் இவங்க ஈடுபட்டது குற்றச்சாட்டுடன் நிரூபிக்கப்பட்டது. இதனால் இவங்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு இது நீக்கப்பட்டாலும் கூட பல முயற்சிகளை மேற்கொண்டு இவங்களுக்கு அணியில் இடம் கிடைக்கவே இல்லை. ஒரு முறை இவங்களுக்கு அணியில் இடம் கிடைக்காததற்கு முக்கியமான காரணமே தினேஷ் கார்த்திக் தான் அப்படின்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துக்களை சொல்லி இவங்க அதிகமான ஹேட்டர்ஸையும் சம்பாதிச்சு கொண்டாங்க. இவங்களுடைய அக்ரஸிவான ஆன்ஃபீல்ட் ஆர்குமெண்ட் பார்த்திங்கன்னா சில இந்திய ரசிகர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.